பாக்கும்போது அதுதான் என்ன சொல்றது, 5 9 வருதா அது நல்லதுதான், பணத்தை நிறைய கெடுத்து. ஆனா சனி பாருங்க 1 11 தான், இந்த ஏழை பக்கமே வரல பாருங்க. கனி இருப்ப காய்க்க வந்துட்டு சார், கனி இருக்கு காய் இருக்கு, இல்ல நான் காயா சாப்பிடறான்னு சொன்னா நல்லா இருக்கு சார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், புதனை விட சனிதான் நல்ல கிரகம், ஏன்னா அது 1 11 காமிக்குது. அக வாழ்க்கை ரொம்ப ஒழிச்சிட்டு புற வாழ்க்கை கெடுத்தது இல்ல சார். அதாவது இந்த நாலு கட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இது அகமும் கிடைக்கும் புறமும் கிடைக்கும், அகம் வந்து குறைவாகவும் புறம் வந்து அதிகமா கிடைக்கும். இந்த ஏரியா அகம் வந்து ரொம்ப அதிகமாகவும் புறம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். இங்க புறம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, அகம் மட்டும்தான் உண்டு. இந்த ஏரியா அகத்துக்கும் சரி இருக்காது, புறத்துக்கும் சரி இருக்காது. அகம் புறம் மகிழ்ச்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார். அகம் புறம் அப்படிங்கறது அந்த மாதிரி சார். இது இங்க பாசம் இருக்கு பணமும் இருக்கு, இங்க பாசம் மட்டும்தான் இருக்கு பணம் இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துல 12 பாவத்துல இப்ப நடக்கிற தசை சூரிய தசை, அதுக்கு முன்னாடி தசை சுக்கர தசை. இந்த இப்ப நல்லா கேள்வி நல்லா கவனிச்சிங்க சார், சூரிய தசை சுக்கர தசை ரெண்டுத்துல எந்த தசை நல்ல தசை, அது ஆன்சர் மட்டும் எழுதி வைங்க சார், நான் வந்து பாத்துறேன் சார். சூரிய தசை சுக்கர தசை நடந்தது இல்லையா, சூரிய தசை எப்ப நடந்தது, 2014 2020 வரைக்கும் இருக்கிறது சூரிய தசை. அதுக்கு முன்னாடி 1994 2014 வரைக்கும் ரெண்டு திசையில எந்த திசை வந்து அவருக்கு நல்ல திசை, நான் இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு நான் சொல்லல, கேக்குறேன். ஒரு ஒரு கிளைண்ட் மாதிரி கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு திசையில எந்த திசை உங்களுக்கு வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்ககிட்ட வராரு, தம்பி உங்களுக்கு சூரிய தசை வேணுமா சுக்கர தசை வேணுமான்னு கேக்குறாரு. நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஆன்சர் எழுதிட்டீங்களா சார், எது நல்ல திசையோ அதை. எத்தனை வயசுல ஆரம்பிச்சதுன்னா, 1 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் அவருக்கு சுக்கர தசை, 21 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் அவருக்கு சூரிய தசை. இந்த சுக்கர தசையில பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவருக்கு ஆரோக்கிய குறைவு, ஏன்னா சுக்கரன் என்ன காமிக்குது, ஆமா 21 வயசு சொல்றேன், பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய போராட்டங்களும், ஏன்னா சுக்கரன் என்ன காமிக்குது, நிறைய போராட்டங்களும் டென்ஷன்களும் ஆரோக்கிய குறைவுகளும் வந்திருக்கும். ஆனா வெறும் 8-12 கதை கந்தலாயிட்டு இருக்காங்க, 2-8-12 கல்வி என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார், அகம் சார்ந்ததுங்க தவிர 4வது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு தான் அவங்களுக்கு கல்வி நல்லா இருக்கு சார். இப்ப இவருக்கு விதி பிரகாரம் கல்வி நல்லா இருக்கு, ஆனா தசை பிரகாரம் வீக்காத போராடி படிச்சிருப்பார். விதியும் இங்க விதியிலையும் 8-12 காமிச்சுதான் கதை கதலா போயிட்டு இருக்கும். ஓகே சார், ஆரோக்கியம் பார்க்கும்போது லக்னத்திலேயே ஏற்கனவே வீக்கா இருக்கு, லக்ன பாவங்கிறது எப்படி இருக்கு பாருங்க, 5-7-9 லக்ன பாவம் 2-8 இயற்கையாவே அங்க லக்ன பாவம் வீக்கா போயிட்டு, லக்னத்துடைய அமைப்பு வந்து வீக்கா போயிட்டு, அதனால தசையும் அதே மாதிரி இருக்கும்போது ஆரோக்கிய குறைவு இது மாதிரிலாம் வந்தது. ஆனா சூரிய தசை வந்த உடனே 21 வயசுல சூரிய தசை வந்துச்சு இல்லையா, சூரிய தசை வந்த உடனே ஒரு 22 வயசுலயே வேலைக்கு போயிட்டு இருப்பார் டக்குன்னு, ஏன்னா பிரமாதமா இருக்கு தசை. என்ன காமிக்குது பாருங்க, சூரியன் டக்குன்னு போயிடுவார். அதாவது படிக்கும் போது யார் யாருக்குலாம்
ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். இந்த ஜாதகர் வந்து பிஇ ட்ரிபிள்இ பண்ணாரு சார், டயனஸ் ஆஃப் காலேஜ்ல பண்ணாரு. பண்ணோடனே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல இன்போசிஸ்லயே கிடைச்சது. ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு ஆறு மாசம் மைசூர், அப்புறம் ஒரு வருஷம் ஹைதராபாத், இப்ப பூனா. அது காரணம் இந்த ஏரியாவை டச் பண்ணதான சார், ரெண்டு அது நாலு ஏழு பத்து, இது ஊடால ஒரு எட்டு பன்னெண்டு சுக்கர தசை மாதிரி வந்து வச்சுங்களேன், இழுபறியா இருக்கும். ரெண்டு நாலு எட்டு பத்து அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அது பரவாயில்ல. ரெண்டு நாலு அதாவது நல்லா புரிஞ்சுங்களேன், ரெண்டு நாலு எட்டு பத்து கடுமையான இது பெஸ்டா, ரெண்டு எட்டு பெஸ்டா, ரெண்டு நாலு எட்டு பத்து தான். ஏன்னா இங்க எட்டை இது இந்த வீட்டை இது கட்டுப்படுத்துது, அதே மாதிரி இந்த வீட்டை இதை பாத்துக்குது இல்லையா, அப்ப நாலு பத்து நல்லா வேலை செய்யும் இல்லையா. மெஜாரிட்டியா எட்டு தானே இங்க ஒண்ணு தானே வருது. ஓகே சார், இப்படி சார் ரெண்டு நாலு எட்டு ஒண்ணு, ரெண்டு நாலு எட்டு பத்து, ரெண்டு எது பெஸ்ட் சார்? ஒண்ணு இது பெஸ்டா, இது பெஸ்டா சார், அதான் பெஸ்ட். இப்ப சார் ரெண்டு எட்டு வெறும் எட்டு எது பெஸ்ட் சார்? இது பழகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அதுக்குதான் நம்ம உதாரணத்தோட போறோம். அப்ப இந்த சூரிய தசைங்கிறது ஜாதகருக்கு நல்ல ஒரு வலுவா இருக்கு, தசை ஃபுல்லா இருக்கலாம். ஓகே சார், அப்ப இந்த ஜாதகத்துல இருக்கிறதுல ரொம்ப அற்புதமான கிரகம் என்பது அதான் இந்த சூரியன் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய தசைகள்லாம் ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் போராடிட்டு தான் சின்ன சின்ன தடைகள் இருக்குதான் செய்யும். இந்த சந்திரனுக்கு மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தசைக்கு தகுந்த மாதிரி மாறுறதால அதை நம்ம பெர்மனண்டா எடுத்துக்கிட்டோம்.